ஹைபிடீஸ் ஹோபியடுங் ஃபைன் இந்த வீடியோவில் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் டைரக்ட் மெத்தட் அப்படின்ற ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அதோட டெஃபினேஷன் பார்க்கலாம் இஃப் யூ ஆர் ஆர்ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து ஸ்கூல் லெவல் அது அதுவும் இருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ் அப்படின்றது நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஸ்கில் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு கேர்ளாக ஒரு பாய் ஸோ அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போச்சில ஸ்கூல் லெவலில் வந்து அவங்க எப்படி வந்து கற்றுக்கணும் அதே மாதிரி அவங்களோட டீச்சர் வந்து எப்படி கைட் பண்ணணும் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கில் டெக்னிக்ஸ் அதோடய எக்ஸசைசஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் லாங்குவேஜ் அப்படின்னாலே ஸ்போக்கன் ஃபார்மாக தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த உலகத்தில் வந்து வந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு லாங்குவேஜாக நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதோடய ஸ்பீச் மூலமாக தான் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம் வெறும் அந்த வேர்ட்ஸை வச்சு வந்து நம்ம கற்றுக்கிடல வெறும் வேர்ட்ஸை வச்சு அப்படின்றது மெயின் வந்து எப்படின்னா அந்த வேர்ட்ஸை பார்த்தா நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது நம்ம வந்து யாரோ ஒருத்தங்க வந்து கைட் பண்ணுறாங்க அந்த கைட் பண்ணுற அந்த கைடன்ஸையும் வந்து நமக்கு நமக்கு ஸ்பீச் வழியாக தான் வந்து வருது ஸோ இந்த ஸ்பீச் தான் வந்து நமக்கு லேர்னிங் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெயின் திங் அப்படின்றத சொல்லாம் ஸோ லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜை வந்து ஃபஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கணும் இதுவே ஒரு இங்கிலீஷ் குட் ஸ்பீக்கர் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட முச்சில் அவங்க வந்து என் எப்படி வந்து அந்த லாங்குவேஜை வந்து ஈஸியாக பேசுகிறாங்க அப்படின்னா அதோட வேர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஈஸியாக வந்து அவங்க நல்லா கிராஸ் பண்ணிவிட்டு ரீகால் பண்ணிட்டு அவங்க குயிக்காக பேசுகிறாங்க ஸோ இப்படிப்பட்ட உங்கள தான் வந்து நம்ம குட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும் ஸோ அதே மாதிரி இதில் வந்து ரொம்ப ஒரு கேரக்டரிஸ்டிக்கான விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா பேசுகிற விஷயங்கள் அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அந்த சவுண்ட் வந்து எப்படின்னா அப்ராப்ரேட்டாக வந்து இருக்கணும் ஸோ இப்போ வந்து ஒரு வேர்டை வந்து ஐசோலேட் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை அப்படி வந்து அழகாக சொல்லணும் இல்லை அதை வந்து கம்பைன் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த கம்பைன் பண்ணி நம்ம வந்து அழகாக சொல்லணும் ஸோ ஐசோலேஷன் அண்ட் கா காம்பினேஷன் அப்படின்ற ரெண்டு விஷயம் வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுகிற அந்த ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு ஸ்பீக்கர் வந்து எப்படி பேசணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டோனேஷன் இதை வந்து நம்ம அப்ரோப்ரேட்டாக அதோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்னால் அந்த சென்டென்ஸுக்கு அப்ரோப்ரேட்டான வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அதோடய ஸ்ட்ரெக்சர்ஸ் வந்து கரெக்டாக அதே மாதிரி அப்ராப்ரேட்டாக வந்து இருக்கணும் அப்படி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து நம்மளுடைய தாட்ஸாகவும் நம்மளுடைய ஓன் ஃபீலிங்ஸில் வர முடிச்சில் நம்ம கரெக்டான ஒரு வேலை வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ ஸ்பீக்கிங் அப்படின்றது வந்து ஒரு ஆக்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஸ்கில் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து எப்படி டெவலப் பண்ணணும் ஒரு டீச்சர் வந்து எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி கைட் பண்றோம் அப்படின்ற ஒரு சிக்ஸ் மெத்தட்ஸை வந்து நம்ம பார்க்க போறோம் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து அஹ் லேர்னர்ஸ் இப்போ எந்த லாங்குவேஜாக வந்து இருந்தாலும் அவங்க வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணும் ஸோ அதுக்குரிய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ராக்டிஸ் தான் ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ராக்டிஸை வந்து நம்ம சிக்ஸ் மெத்தடாக வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்னன்னா ரீப்ரடக்ஷன் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரீப்ரொடக்ஷன் எக்ஸசைசஸ் அப்படின்ற சென்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த டாப்பிக்கில் டீச்சர் வந்து ஒரு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் போச்சுல ஸ்டூடெண்ட் வந்து அதை கிராஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை ரீப்ரொடியூஸ் பண்ணணும் ஸோ ஒரு வேர்ட் வந்து மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரீப்ரொடியூஸ் பண்ணணும் ஸோ இப்படி இந்த விஷயங்கள் வந்து எப்படி வந்து நம்ம நடத்தலாம் அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து சொல்லும் சொல்லம்போச்சில் ஒரு கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் வந்து கோரஸாகவும் சொல்ல வைக்கலாம் இல்லை இண்டிவிஜுவலாகவும் நம்ம சொல்ல வைக்கலாம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த டீச்சர் வந்து அந்த வேர்ட்ஸை வந்து கரெக்டாக வந்து வந்து பேசணும் அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புரிகிற மாதிரி ஈஸியாக ஒன் பை ஒன்னாக வந்து ஈஸியாக வந்து சொன்னா தான் ஸ்டூடெண்ட்ஸால் லெசன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அப்புடின்னா தான் அவங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களும் ஒன் பை ஒன்னாக அழகாக ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னா கொஷின் அண்ட் ஆன்சர் டெக்னிக்னு சொல்கிறாங்க டீச்சர் வந்து கொஷின் வந்து கேட்கணும் கிளாஸில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயும் ஒன் பை ஒன்னாக வந்து கேட்க முடிச்சுட் ஸ்டூடெண்ட்ஸால் ஆன்சர்ஸை வந்து ப்ராட்டாக வந்து சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து நம்ம கேட்க முச்சில மேபி அது வந்து ஒன் பை ஒன்னாகவும் கேட்கலாம் இல்லை மொத்தமாகவும் வந்து கேட்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க தேர்ட் வந்து என்னென்னா ரோல் பிளே ரோல் பிளே அப்படின்ற இதில் வந்து என்ன பேஸ் பண்ணியிருக்குன்னா இப்போ ஒரு டயலாக் இருக்குது டயலாக் சிட்டுவேஷன்ஸை வந்து நம்ம இப்போ டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அந்த ரோல் பிளேயை வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணணும் எனக்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அதோடய கேரக்டர் வந்து இப்போ டயலாகில் டயலாக் அப்படின்னா அதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸை வச்சு நம்ம எனக்ட் பண்ண முடியலை அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டயலாக் வந்து மேபி எந்த ஒரு டைலாக கூட இருக்கலாம் இப்போ ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் ஒரே ஒரு கான்வர்சேஷனாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு ஷாப் கீப்பரோ ஒரு பையரோ ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கும் போச்சுல அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஃபோர்த்து மெத்தட் வந்து பை பர்ஃபார்மிங் ஆக்ஷன்ஸ் ஸோ டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷனோட பெர்ஃபார்ம் பண்ண முல்ல ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி வந்து அவங்களும் ஈஸியாக வந்து ரெஸ்பான் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபிஃப்த் மெத்தட் வந்து என்னென்னா பை ஷோயிங் ஏ பிக்சர் ஆர் அ சார்ட்னு சொல்றாங்க ஸோ இதில் டீச்சர் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பிக்சரோ இல்லை சார்ட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸை வந்து டீச் பண்ணணும் இப்போ ஒரு டீச் பண்ணுறாங்க ஒரு லெசன் அப்படின்னா அந்த லெசனுக்குரிய எல்லா திங்ஸையும் இப்போ ஒரு லெசன் இருக்கு அந்த லெசனுக்குரிய எல்லா பிக்சர்ஸ் அதை வந்து ஒரு சார்ட்லேயோ இல்லை தனியாக செப்பரேட்டாக பிக்சர்ஸ் வச்சு டீச் பண்ண முடியலை ஸ்டூடெண்ட்ஸால் ஈஸியாக வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து கிராஸ் பண்ண முடியும் அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பிக்சரை வச்சு அவங்களும் சென்டென்ஸ் மேக் பண்ணி அவங்களாலையும் பேச முடியுன்றாங்க அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபிலிம் கூட கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நம்ம காட்டலாம் அப்படின்றாங்க அதை வச்சுட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து கொஷின் கேட்டு அவங்களையும் வந்து பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிக்ஸ்த்து மெத்தட் பை கிவிங் அண்ட் அவுட்லைன் ஆஃப் அ ஸ்டோரி இப்போ எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம வந்து என்னென்னா அந்த லாஸ்ட் எண்டிங்கில் வந்து இப்போ நான் சொன்ன விஷயத்த வந்து நீ வந்து எல்லாத்தையும் ரெக்கலெக்ட் பண்ணி நீ வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக வந்து மேக் பண்ணி நீ ஃபினிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் டீச்சர்ஸ் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ் ஸ்பீக்கிங் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியாக வந்து பேசணும் அதுவும் நல்ல ஒரு எபிலிட்டியோடு வந்து பேசணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ டீச்சிங்லேயே வந்து ஸ்பீக்கிங் அப்படின்றது தான் வந்து மெயின் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாகவும் ப்ராப்பராக வந்து பேசுகிறாங்களா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணோம் அதே மாதிரி அவங்களையும் பேச வைக்கணும் செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா அவங்க வந்து ஆல்ரெடி நம்ம இப்போ டீச்சர் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாலும் அவங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ண விஷயத்துலேருந்து அவங்க வேர்ட்ஸ் ஃப்ரேஸஸ் அப்புறம் இடியம்ஸ்லாம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய சென்டென்ஸ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் போச்சுல அவங்க எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறாங்கன்றத செக் பண்ணோம் தேர்ட் வந்து என்னென்னா அவங்களுடைய மெமரி இப்போ என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து கற்றுட்ருக்காங்களோ சென்டென்ஸை வந்து பேர்டனாக வந்து ஃப்ரேம் பண்ணும் போச்சில அவங்க ஆல்ரெடி கேட்டதுலேருந்து அவங்களோட மெமரி வந்து எப்படி ஒர்க் ஆகி அவங்க எப்படி வந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும் ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னென்னா அவங்களுடைய ஃப்ளூவன்சி அதே மாதிரி அக்யூரஸி வந்து ஸ்பீக்கிங் அப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும் ஃபிஃப்த்து வந்து என்னென்னா நம்ம தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அசிஸ் பண்ணணும் நல்ல ஒரு கான்வர்சேஷன் வர்றதுக்கு நம்ம தான் வந்து அசிஸ்ட் பண்ணுன்றாங்க சிக்ஸ்த்து வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கிராமரோட பேசிக் ரூல்ஸ் எல்லாமே வந்து தெரிகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்றாங்க செவன்த்து பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சென்டென்ஸ் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் உள்ள ஒவ்வொரு வேர்ட்ஸ்லேயும் எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அதே மாதிரி இன்டோனேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கணுன்றாங்க எயித்து பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா நிறைய ஃபார்முலா வந்து உண்டு ஸோ அந்த ஃபார்முலா இப்போது க்ரீட் பண்ணணுமா க்ரீட் பண்ணுற அந்த டைமில் வந்து எப்படி வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் இந்த ஆஃப் எக்ஸ்ப்ரெஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கணும் அதோடய கர்ட்டஸி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம கரெக்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்றாங்க நைன்த் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து கொஷின் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் வந்து அவங்கள இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அதே மாதிரி அந்த கொஷின் கேட்டால் அது வந்து எப்படி அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணும் அப்படின்றதையும் வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக வந்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க லாஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய வெக்கேபுலரி அதே மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி ஒரு மாஸ்டரியாக வந்து வரதா அப்படின்றத வந்து நம்ம தான் எனபிள் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம டேரக்ட் மெத்தட் பார்க்கலாம் அதோட மீனிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ டைரக்ட் மெத்தடை வந்து நேச்சுரல் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மெத்தட் வந்து இப்போது இங்கிலீஷ் தான் நம்ம வந்து டீச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் வந்து நம்ம டீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ தமிழை தமிழ் மொழியால் தான் வந்து நம்ம இப்போ தமிழ் வந்து கற்றுருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த இங்கிலீஷை நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் தான் வந்து நம்ம கற்றுக்கணுன்றாங்க இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் படித்த அப்படி கிடையாது இங்கிலீஷ் அப்படின்றது வந்து டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயே பேசி தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டையும் வந்து நம்ம இங்கிலீஷ்லேயே வந்து பேச வைக்கணும் அப்படின்றது தான் வந்து இதில் மெயின் இன்டென்ஷன் அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம மதர் டங் அப்படின்றத இதில் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்படி டிரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து இதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் இதில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க என்ன தான் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து நமக்கு ப்ராமினெண்ட்டான ஒரு பிளேஸாக இருந்தாலும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு வந்து இது யுனிக்கான ஒரு ஃபீச்சர் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் மெத்தட் வரக்கூடாதுன்றாங்க அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி மதர் லாங்குவேஜை வந்து எப்படி கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த ஃபாரின் லாங்குவேஜையும் வந்து அந்த மெத்தடில் தான் வந்து நம்ம கற்றுக்கணும் இதுதான் வந்து ஒரு யூனிக்கான ஃபீச்சர் ஸோ இதுதான் இதோட மெயின் ஃபிலாசபின்னு சொல்கிறாங்க அப்புறம் இதுக்கு ஒரு பேசிக் ப்ரின்சிபல்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த ப்ரின்சிபல்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா டைரக்ட் அசோசியேஷன் பிட்வீன் தாட் அண்ட் வேர்ட்ஸ் ஸோ இந்த மெத்தடில் வந்து என்னென்னா ஒரு லேர்னர்ஸ் வந்து அவங்களால் திங்க் பண்ணவும் முடியும் அந்த திங்க் பண்ணுறது வந்து இங்கிலீஷில் தான் திங்க் பண்ணும் அப்படி திங்க் பண்ணுறதுனால பேசுகிறதும் வந்து அந்த சேம் லாங்குவேஜ்லேயே வந்து வந்துடும் ஸோ அதனால் இப்போ இங்கிலீஷில் வந்து நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா பேசுகிறதும் வந்து நம்ம த இங்கிலீஷில் தான் பேசணும் ஸோ அதனால் நம்ம இங்கிலீஷில் தான் திங்க் பண்ணோம் பேசுகிறது இங்கிலீஷில் தான் வந்து பேசணும் அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஓரல் ப்ராக்டிஸ் ஸோ ஓரல் ப்ராக்டிஸில் வந்து எப்படின்னா நல்லா வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும் ஓரலாக வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும் ஸோ இது வந்து கம்பல்சரி எல்லோரும் வந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு மெத்தட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க தேர்ட் ஒன் வந்து என்னென்னா ஃபங்க்ஷனல் கிராமர் இந்த மெத்தடில் வந்து நம்ம ஃபங்க்ஷனல் கிராமர்க்கு மட்டும்தான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுமே தவிர உள்ளே வந்து தியாரட்டிக்கலாகவோ இல்லை ஃபார்மலான ஒரு கிராமர்க்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்ஹிபிஷன் ஆஃப் மதர் டங் ஸோ இந்த மெத்தடில் மதர் டங் யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபாரின் லாங்குவேஜை வந்து டீச் பண்ணுன்றாங்க அப்புறம் சென்டென்ஸ் ஆஸ் த யூனிட் ஆஃப் ஸ்பீச் ஸோ இதில் நம்ம வந்து சென்டென்ஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரென்ஸ் வந்து கொடுக்கணும் வேர்டு வந்து நிறைய இப்போ வெக்கேபுலரி வந்து நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்காம சென்டென்ஸை வந்து ஃப்ரெய்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப நம்ம அதை ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் ஸோ எம்பசிஸ் பண்ணணும் நல்லா அது வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸாக இப்போ ஒரு க்ளோஸ் த டோர் அப்படின்றத வந்து நம்ம வந்து வெறும் க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லக்கூடாது ஸோ அதுக்குரிய ப்ராப்பரான ஒரு சென்டென்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சொல்லணுன்றத சொல்கிறாங்க அப்புறம் வந்து லிமிட்டட் வெக்காபுளரி ஸோ கொஞ்சம் வெக்காபுளரி தெரிஞ்சாலும் போதும் நம்ம வந்து நமக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம கொஞ்சம் வெக்கேபுளரி யூஸ் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ டேரக்ட் மெத்தட்னால் என்ன அப்படின்றது எல்லாமே பார்த்தாச்சு ஸோ இதோட மெரிட்ஸ் அண்ட் டீ மெரிட்ஸ் வந்து பார்க்கலாம் டேரெக்ட் மெத்தடோட மெரிட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஸோ டேரக்ட் மெத்தட் அப்படின்ற இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஓரலான ஒரு ஒர்க்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து லேர்னர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு குட் ப்ரனன்சேஷனை வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நம்ம சிந்திக்கிறதுக்கும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு பாண்டுனே சொல்கிறாங்க நம்மளுடைய தாட் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனுக்குரிய ஒரு டேரக்டாக இருக்கிற ஒரு பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் இது நமக்கு வந்து நல்லதாக தான் கொடுக்குது ஸோ என்னென்னா ஒரு ஃப்ளூவன்சியே தான் வந்து நமக்கு கொடுக்குது லேனஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம பேசுகிற மோஜில் வந்து நமக்கு ஃப்ளூவன்சியை வந்து நல்லா கொடுக்கறதுக்கு வந்து டைரக்ட் மெத்தட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற எல்லா விஷயத்தையும் விட நம்ம இந்த டேரக்ட் மெத்தடில் தான் வந்து இப்போ ஒரு இடியம்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டீச்சிங் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெத்தடுன்னு சொல்கிறாங்க மற்ற எதுவுமே வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்காதுன்றாங்க அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து இப்போது ஈஸியாகவும் அதே மாதிரி ப்ளசண்ட்டாக வந்து மேக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் வந்து நல்ல ஒரு குட் மெத்தட்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து என்ன அப்படின்னா இது லேர்னருக்கு வந்து இப்போ ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிலபஸை வந்து ஈஸியாக அதுவும் சீக்கிரமாக வந்து நம்ம கொஞ்சம் நேரத்தில் வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க அதே மாதிரி சைக்கலாஜிக்கலாகவே இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஒரு நல்ல மெத்தட்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா டீச்சர் வந்து ஒரு ஜென்ரலாக வந்து இருக்கிற விஷயத்த அவங்க ஈஸியான ஒரு வேலை வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ ஒரு இருந்து அப்டிராக்ட் வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு மெத்தட்னே சொல்கிறாங்க அப்புறம் டீமெரிட்ஸை வந்து பார்க்கலாம் ஸோ இதில் என்ன டீமெரிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு கிரேட்டான ஒரு விஷயமாக இருந்தாலும் இது வந்து இதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுது ஸோ ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு டீச்சரால் மட்டும்தான் வந்து இந்த மெத்தட் வந்து பாசிபிளாக வந்து ஆகுன்றாங்க அதே மாதிரி இந்த ஒரு மெத்தட் இது வந்து ஓரலாகவே இருக்கிறதுனால ரீடிங்க்கும் ரைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து அட்டென்ஷன் வந்து போகுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்கும் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதை ஃபினிஷ் பண்ண முடியாதுன்றாங்க இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மெத்தட் ஸோ அதனால் டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்க டீச் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுது மணி அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவானதுன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்டோட ஒரு என்னன்னா ஒரு இயர்லி ஸ்டேஜில் நடக்கிற ஒரு ப்ராசஸ் ஆனால் சில்ட்ரனுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக அது அப்படின்றாங்க ஏன்னா இது வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் டிஃபிகல்ட்டியாக தான் வந்து இருக்குன்றாங்க அப்புறம் இந்த மெத்தடில் ஆரல் அண்ட் ஓரல் ஸ்கில்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்காங்க மற்ற எந்த ஸ்கில்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி இதில் வந்து கிராமர் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து இன்கம்ப்ளீட்டாகவே வந்து அப்படி போயிடுது ஸோ ஸ்டூடெண்ட்ஸால் வந்து கிராமருக்கு வந்து ரொம்ப அட்டென்ஷன் வந்து கொடுக்க முடில அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து லிங்க்வெஸ்ட் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டான ஒரு மெத்தடை வந்து அட்வொகேட் பண்ணுவாங்க இது ம வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான அதே மாதிரி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இது மூலமாக வேணால் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லிட்ரேச்சர் மேலே வந்து ஒரு லவ் அப்படின்றது வந்து க்ரியேட் ஆகும் அதே மாதிரி அவங்க வந்து ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இங்கிலீஷ் அட்மாஸ்பியர் வந்து அவங்களுடைய கிளாஸில் வந்து இருக்கும் வெக்கேபுலரி வந்து நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸோ எல்லாமே வந்து சுப்பாக வந்து இருக்கும் ஸோ அவங்க வந்து திங்க் பண்ணுறதும் இங்கிலீஷில் வந்து திங்க் பண்ணுவாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறதும் இங்கிலீஷ் வந்து பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து இதில் அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது அதே மாதிரி நம்ம பார்த்த மாதிரி நிறையா டிமெரிட்ஸ் வந்து இதில் இருக்குன்றத சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி டைரக்ட் மெத்தடை வந்து என்ன சொல்றாங்க நான் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்தான் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொனவுன்சேஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நிறைய எக்ஸசைஸ் வந்து கொடுக்கணும் லிசனிங் இமிடேஷன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்க கொடுக்க தான் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து வெல்வெஸ்டாக ஆவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கேப்லரியோ கிராமரோ ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஓரலாக வந்து அவங்களுக்கு டீச் பண்ணோம் ஸோ இப்படி வந்து ஓரலாக டீச் பண்ண பண்ண தான் அவங்க வந்து நிறையா வந்து அவங்க கற்றுக்கிடுவாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம பிக்சர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு சுட்டுவேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டைரக்ட் மெத்தடில் வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் வந்து இருந்தாலும் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவையான நீட்ஸும் அவங்களுக்குரிய அவங்களுக்கு வேண்டிய ரெக்யூமெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு வேலை வந்து பண்ணணும் ஸோ இது வந்து மேபி ஒரு நல்ல ஒரு குட்டாகவும் எஃபெக்டிவான ஒரு மெத்தட் வந்து இருக்கணும் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய டீச்சிங் ஸ்கில்ல தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் if திஸ் வீடியோ having இஃப் suggestion let எனி சஜஷன் in the இந்த கமெண்ட் செக்ஷன் வில் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ டாடா பை பாய்